ஆட கொடுமையடா. பாருங்க முதலை வந்து எப்படி சுத்துதண்டு. முதலையை வந்து வாபிக்கு போட்டு வச்சிருக்காங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வீடியோ பட்டாயாவிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். பட்டாயாவை பொறுத்தவரையில் இந்த இரவு நேர நடமாட்டம், இரவு நேரத்தில் வந்து இந்த இடங்கள் வந்து பரபரப்பாக களை கட்டி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு இடமாக இந்த இடம் பொதுவாகவே தாய்லாந்தை பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் இடங்கள் எல்லாமே வந்து கலகலப்பாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இப்போ நேரம் இரவு 11 மணி. நான் சாப்பிட்டுட்டு சரி ஒரு சின்ன சுற்றுலா போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து ஒரு பழக்கடை, அதாவது பழ மார்க்கெட், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்கிற மார்க்கெட். இது புதுசாக பழங்களை கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட். பழங்கள் அப்படின்னும் போது தாய்லாந்தை பொறுத்தவரையில் பழங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து சீசன், அதாவது பழங்கள் கிடைக்கிற காலம்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வந்து எல்லா கடைகள்லையும் புத்தம் புதிய பழங்கள், அதுவும் நாம் நம்ப முடியாத விலைகளில் இருக்குது. சரி, நான் இந்த மார்க்கெட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வித்தியாச வித்தியாச பழங்களை கூட பார்க்க கிடச்சிது எனக்கு. அந்த பழங்கள்லாம் என்னென்ன பழங்கள், எவ்வளோ எவ்வளோ விலையில் இருக்குது அப்படின்றத இந்த மார்க்கெட்டில் சுற்றி பார்ப்போம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் நான் முதல் தடவையாக பார்த்தேன், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் முதல் தடவையாக பார்த்தேன். அது என்ன சாப்பாடுன்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பழக்கடைக்குள்ளே போவோமாங்க. தாய்லாந்தை சுற்றி பார்க்கும்போது அல்லது தாய்லாந்துக்கு வர ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு சிறந்த சரியான ஒரு ட்ராவல் பார்ட்னர் ஜொலி ஹாலிடேஸ் தான். காரணம், குடும்பமாக நீங்கள் வரப்போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு சிறந்த பேக்கேஜ் இருக்குது. குடும்பத்தில் ஒருவருக்கு 20,000 இந்திய ரூபாவில் ஏர் டிக்கெட் இல்லாமல் ஜொலி ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தாய்லாந்து வரும்போது பயன்படுத்துகிறேன். இப்போ தான் இருக்குது ஆத்தே முதலக்கறி. இங்கே பாருங்கள் முதல தலையே ஆட கொடுமையடா. சே பாருங்க முதலை வந்து எப்படி சுத்துதண்டு. முதலையை வந்து வாபிக்கு போட்டு வச்சுருக்காங்க. முதல் தடவையாக நான் முதலை கறியை பார்க்குறேன். அம்மா, இதை வெட்டி வெட்டி விற்றுட்டாங்க போல இருக்கு. அவட பாவிகளா. எப்படி இருக்குமோ தெரியல சாப்பிட்டா. ஆனால் வெளிநாடுகளில் சொல்லுவாங்க இந்த முதலக்கல்லரியினுடைய இறைச்சி பயங்கரமாக விலை, பெரிய விலைக்கு விற்பாங்க. இது வந்து வாங்கி சாப்பிட்றதே 30,000-40,000 வரும் வெளிநாடுகளில் இந்த முதலக்கறியுடைய 1 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாசம் தான் எனக்கு வந்து, ஆனால் வாசம் வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசமாக தெரியலை. ஏதோ நம்ம சிக்கனை சுடும்போது, மீன் சுடும்போது வரும் வாசம் அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய ஒரு வித்தியாசமாக தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடைய விலைகள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சைஸ், எஸ் சைஸ் அப்படின்றதுக்கு 200 பாத், சைஸ் எம்னு சொன்னால் 300 பாத், சைஸ் எல் லார்ஜ்னா 400 பாத். பாருங்க பழங்களை கூட இரவுலாம் விற்பாங்க, அவ்வளவு பழங்கள் கிடக்கு. துரியன் ஆத்தே, துரியன் எல்லாம் பயங்கரமான விலை. இங்கே பாருங்க இந்த துண்டு மட்டுமே 750 பாத். 1000 வந்தாலும் எங்களோட காசு 10,000 வந்துடும். 7,500 ரூபா எங்களோட இலங்கை காசில் இந்த துரியன் துண்டு மட்டும் பயங்கரமான விலை. ஆனால் பழங்கள்னா புது பழங்கள் இருக்கும். இங்கே வந்து தாய்லாந்தை பொறுத்தவரையில் பழங்களுக்கு வந்து இந்த சீசன் மிக முக்கியமான ஒரு சீசன், அதாவது ஒரு காலம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மிக புதிய பழங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழைப்பழம் இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, மாம்பழம் இருக்குது. மாம்பழத்திலே கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான மாம்பழம், அதோட ரம்புட்டான் இருக்குது. இதோட இந்த மாம்பழம் மாங்காய், இது ஒரு வித்தியாசமான மாங்காய். இது என்ன மலமண்டே எனக்கு தெரியல உண்மையாகவே. பலாப்பழம் இருக்குது, நம்ம என்ன பழம் இது, இது இது ஞாபகத்தில் இருக்குது வருதில்ல. எல்லா பழங்களையும் வெட்டி 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 வச்சு துண்டாக வச்சுருக்காங்க. கடுகுடா மாதிரி இந்த மாதிரி பழங்கள், அன்னாசி இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, புளியம்பழம் இருக்குது. பார்த்தே பழங்களுக்கு குறைவே இல்லை, அவ்வளோ பழங்கள் இருக்குது. 1 கிலோ இந்த மாம்பழம் 80 பாத் அப்படின் போது
எங்களோட காசு கிட்டத்தட்ட 800 ரூபா. அங்கத்தை விட இங்கே குறையாக தான் இருக்குது. நாம் வெள்ளவாத மார்க்கெட்டில் வாங்கினோம்னு ஒரு மாம்பழமே 500 ரூபாய்க்கு வாங்குகிறோம் இப்போ. அப்படியே எங்கள் அப்பா இங்கே சில பழங்கள் வந்து நல்ல மலிவாக தான் இருக்குது. இந்த இது ஒரு மாம்பழம் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான மாம்பழம், இன்னும் பெரிய மாம்பழம். இது நம்மளோட இந்த விளையாட்டு மாங்கலம் மாதிரி பெரிய விளையாட்டு மாங்கலம். இது வந்து 1 கிலோ 50 ரூபா 50 பாத். அப்படி பார்த்தா 500 ரூபா 450 ரூபா கிட்ட வருவாங்க காசு. இது வந்து ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஹவு மச் ப்ரோ? 80. மாதுளம்பழம் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிடுவோமா? இங்கே பாருங்க மாதுளம்பழத்தை எப்படி வெட்டி வச்சுருக்காங்கண்டு. ஷா, ஓ மாதுளம்பழம் ஜூஸ் 80 ரூபாயாம், 80 பாத். ஒன்று வாங்கிடுவோம். என்ன சிக்கன், சோளம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் சொசேஜஸ் மாதிரி மரக்கறிகள். ஓ ரால் உடனே செய்து கொடுப்பாங்க. இந்த உடனே செய்து சாப்பிட்ற சாப்பாடுகள் இங்கே கொஞ்சம் கூடவே இருக்குது. இன்னும் உழவு நீளமாக இருக்குது, என்ன ரசியாக இருக்கும். போக் பண்டி வெஜ், அந்த பக்கமாக போய் பார்ப்போம். மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். வாங்கிட்டேன், நான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல பேக்கிங் பாருங்கள், இப்படி பேக் பண்ணிடுறாங்க, நல்ல தரமாக பேக் பண்ணிடுறாங்க. இப்படியே குவாலிட்டிக்கு பிடிச்சி பார்ப்போம். ஸ்டோவும் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா பேக் பண்ணிடுறாங்க. இப்படியே கலட்டிட்டு ஓகே போடுறோம். நல்லா இருக்கு. மாதுளம் பழத்தினுடைய அந்த கயர் தன்மை சொல்லுவோம் தானே, அது அப்படியே இருக்கு. சீனி போட்டிருக்காங்களா போடலான்னு தெரியல, இனிப்பு அவ்வளோ பெருசா இதில் அளவாக தான் இருக்கு. நல்லா கூலா இருக்கு. மாம்பழம் வாங்க போகிறோம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ற ஆசை வந்துட்டு. 100 பாத்தாம் சின்ன மாம்பழம், இது வரைக்கும் நாம் பார்த்ததுலே சின்ன மாம்பழம் அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் ஏதோ ஒன்று தெரியல, சாப்பிட பார்ப்போம். புதுசாக புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காயில் செஞ்சது தான், ஆனால் என்ன தேங்காய் பூ மாதிரி தான் இருக்குது, என்னென்னு தெரியல, சாப்பிட்டு தான் பார்ப்போம். அதாவது இந்த பிஸ்கட் மாதிரி ஒன்றை இதை போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இனிப்பு போட்டிருக்காங்க, ஆனால் தேங்காய் பூ கடிபடுது. நல்லா இருக்கு. 40 தாய்பாத். இது எல்லாமே இந்த கடைகளில் நிறைய வித்தியாச வித்தியாச சாப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. தேங்காய் பூ பிஸ்கட் மாதிரியும் இருக்குது, தேங்காய் பூ கடிபடுது, அதோட கொஞ்சம் பால் தேங்காய் பால் வாசமும் வருது. இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிக்கிறோம். ஆர்ஜே சந்திர வீலக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.